ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 7 கிலோ சீரக சம்பா ரைஸ் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இந்த மாதிரி டைம்லலாம் 7 கிலோ அரிசி வச்சு நம்மளே பார்த்திங்கன்னா சூப்பராக பிரியாணி வந்து ரெடி பண்ணிடலாம். 7 கிலோ கறி, 7 கிலோ சீரக சம்பா ரைஸ்க்கு வந்து எந்தெந்த மாதிரி அளவுகள் வந்து நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ கீழே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மல்லி, புதினா, வெங்காயம், தக்காளி இதோட அளவுலாம் பார்த்திங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த நான் சொன்ன அளவுங்களை வச்சு நீங்கள் யாராச்சும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு, மல்லி, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து பிரியாணி தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் செய்ய போகிற பிரியாணியோட அளவு பார்த்திங்கன்னா 2 கிலோவுக்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செப்பரேட்டாக பார்த்திங்கன்னா அடுப்பு வாங்கி வச்சு செய்யுங்க. ஸோ அப்போ தான் பிரியாணி பார்த்திங்கன்னா நறுக்கரிசி படாது. 7 கிலோ அரிசி ப்ளஸ் வந்து 7 கிலோ கறி நம்ம செய்கிறனால பிரியாணி பாத்திரத்தோட அளவு வந்து 11 கிலோ அரிசி வேகிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி அடுப்பில் இந்த மாதிரி பெரிய பாத்திரம் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். பாத்திரம் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ப்ளஸ் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன். 7 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் வந்து கோல்டு வின்னர் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். நெய் வந்து 380 மில்லி வந்து சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து 1.5 கிலோ, சின்ன வெங்காயம் வந்து 1/2 கிலோ வந்து சேர்த்துக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ப்ளஸ் வந்து நெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா 10 சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி புதினா வந்து சேர்த்துக்கலாம். 1 கட்டு மல்லி, 1 கட்டு புதினா வந்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு நல்லா கழுவிட்டு வந்து இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு வந்து 1/4 கிலோ, இஞ்சி வந்து 1/2 கிலோ சேர்த்துக்கலாம். 7 கிலோ அரிசிக்கு வந்து ஒரு 5 லிருந்து 6 கை உப்பு வந்து நல்லா ஃபுல்லாக வந்து சேர்த்துக்குங்க. இந்த டைமில் 5 லிருந்து 6 கை உப்பு வந்து சேர்த்துட்டு நீங்கள் அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலாட்டி சேர்த்துக்குங்க. 7 கிலோ அரிசிக்கு 1/42 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். 7 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா ஐட்டமும் எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு நல்லா வந்து மையாக வதங்கணும். ஸோ அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி பரிமாறும்போது எதுவுமே பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் வந்து நல்லா ஒரு 7 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணிக்கு எவ்வளோ தூரத்துக்கு எண்ணெயிலேயே இந்த மசாலா வதக்குறோமோ அதை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா நம்மளோட பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும். மிளகாய் தூள் வந்து 4 லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 லிட்டர் தயிர் வந்து சேர்த்துக்கலாம். மசாலா வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் பீஸ் எல்லாமே நல்லா சுத்தமாக கழுவுனதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா வந்து ட்ரையாக வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க சிக்கன் துண்டுகளை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இந்த மசாலா கூடயே பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க சிக்கன் வந்து நம்ம வதக்கிறதுலையே 1/4 வெந்ததுக்கப்புறம் இப்போ அளவு தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம். பிரியாணி செய்கிறதுல மெயினாக பார்த்திங்கன்னா கிண்டுறதா. ஸோ அதை பார்த்திங்கன்னா நீங்கள் அடிப்பிடிக்காமல் மெதுவாக பார்த்திங்கன்னா கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம கிண்டும் போதே பார்த்திங்கன்னா ஒரு நேக்காக ஒரு சைடாக பார்த்திங்கன்னா கிண்டி விடணும். கறி எல்லாமே உடஞ்சிடாமல் கிண்டி விட்டுக்கணும். அரிசி வந்து ஒரு சட்டி இல்லாட்டி ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்துகிட்டு அதில் வந்து 1 சட்டி அரிசி இருந்துச்சுன்னா அதில் வந்து 1/4 தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 5 லிருந்து 6 எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் வந்து இப்போ சேர்த்துக்கலாம். உங்களோட லெமனோட சைஸ் பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. லெமன் வந்து நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா 5 சேர்த்துக்கோங்க, குட்டியாக இருந்துச்சுன்னா 6 சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்க அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அரிசி ஊற வைக்கிற டைம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வந்து நீங்கள் எண்ணெயில் போடும்போதே அங்கே பார்த்திங்கன்னா அரிசியை வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சீரக சம்பா அரிசி வந்து நல்லா கழுவிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அரிசி சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே பார்த்திங்கன்னா உப்பு, காரம், புளிப்பு இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பு, காரம், புளிப்பு ஏதாச்சும் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா இப்போயே சேர்த்துருங்க. பிரியாணி வந்து நல்லா கொதி வந்து இந்தளவுக்கு தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறம் இப்போ நம்ம தம் போட்டு விட்டுக்கலாம். இந்த டைமில் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அரிசியாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஸோ யாரும் பார்த்திங்கன்னா பயப்பட வேண்டாம். ஸோ நான் தம்மெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து சூப்பராக வந்து குக் ஆயிரும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சாப்பாடு செய்யும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கிளறி விடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. நம்ம கரண்டி பார்த்திங்கன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அதே சமயம் நம்ம சாப்பாடு, அரிசி, கறி எதுவுமே உடஞ்சிடக்கூடாது. இந்த ஸ்டேஜ் வரைக்குமே கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிண்டி விட்டுட்டே இருக்கணும்.
தம் போடுறதுக்கு முன்னாடி பிரியாணி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெய் வந்து சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி லாஸ்ட்டில் தம் போடுறதுக்கு முன்னாடி நெய் புதினா இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம தம் போடும்போது பிரியாணியோட வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக இது மேலே கொஞ்சமாக புதினா இலை தூவி வந்து நம்ம தம் போட்டு விட்டுக்கலாம். தம் போடுறது பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி பாத்திரத்துக்கு மேலே ஒரு கெட்டியான துணி வச்சு நல்லா மூடி அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பிளேட் வச்சு முடிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கனமான ஒரு பெரிய சட்டியில் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணி இது மேலே வந்து வச்சு விட்ருங்க. இந்த மாதிரி எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணி விட்ருங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு சூடான சூப்பரான பிரியாணி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருக்கும். அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பார்த்திங்கன்னா சூப்பரான பிரியாணி வந்து ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து உங்கள் வீட்டில் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.